தற்போது புதிய நோய்க்குறு வைரஸ்கள் நம்மை தாக்கும் அச்சுறுத்தல் காலகட்டத்தில் இருக்கிறோம். இதுவும் மனித குலத்துக்கு அச்சுறுத்தல் தான். உலகம் இன்னமும் கொரோனாவிலிருந்து விடுபடாமல் தவித்து வரும் நிலையிலும் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மிகப்பெரிய நாடுகளை எதிர்கொள்ள முடியாமல் தத்தளித்து வரும் நிலையிலும் டிசீஸ் எக்ஸ் என்ற இன்னொரு வைரஸ் உலகை அச்சுறுத்த காத்திருக்கிறது. இந்த வைரஸுக்கு இப்போதைக்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இதுவும் கோவிட்-19 போல் வேகமாக பரவக்கூடியது என்கின்றனர் ஆய்வாளர்கள். இப்போதுதான் கொரோனா தடுப்பூசிகள் வெளிவந்து உலகம் சற்று நிம்மதியடைந்துள்ள நிலையில் கொரோனாவின் உருமாறிய புதிய வகையின் அச்சுறுத்தலினால் இங்கிலாந்து மீண்டும் முழு அடைப்புக்குள் சென்றுவிட்டது. வைரஸ் அடுத்தடுத்து அதன் வரிசை முறையை மாற்றிக்கொண்டே போனால் வேக்சினும் வேலை செய்யுமா என்பது பற்றி நிபுணர்கள் சந்தேகம் எழுப்பி வருகின்றனர். இது இவ்வாறு இருக்க எக்ஸ் எனப்படும் ஒரு நோய் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள மலைக்காடுகளில் பரவி வருவதாக கூறப்படுகிறது. அதுபோல் இது உலக நாடுகளுக்கும் பரவ வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது கொரோனாவை விட அதிக உயிர் பலியை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். எபோலா வைரஸ் தாக்கத்திலிருந்து ஏற்படும் அறிகுறிகள் போலவே தற்போது எக்ஸ் நோய் அறிகுறிகள் இருக்கும். காங்கோவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு எக்ஸ் நோய் இருப்பது தெரிய வந்துள்ளது. எக்ஸ் என்றால் எதிர்பாராதது என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.